ஹாய் ஃப்ரெண்ட், இது எம்வி, நான் சங்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்டிஆர் சென்சாரை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு பதிலாக நம்ம இந்த எல்டிஆர் சென்சாரை போட்டுக்கிட்டோம்னா, சப்போஸ் மேலே மாடியில் படியில் ஏறி இறங்கி அந்த மாதிரியெல்லாம் சுவிட்ச் போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கிறோம், அப்புறம் பகலில் வந்து லைட் ஆஃப் ஆகிக்கிறோம். அதுபோல் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இது இருக்குது, நம்ம தனியாக அதை எல்டிஆர் சென்சார் வாங்கி நம்மளாம் மேக் பண்ணுறாப்புல தான் மேக் பண்ணலாம். அப்படியே இல்லைனாலும் பிசிபி தனியாகவே அதுக்குன்னு இருக்குது. அந்த பிசிபி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிசிபி நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளே சில இடங்களில் நம்ம போய் டெய்லி போய் சுவிட்சை போட்டுகிட்டு இருக்க முடியாது. அதுக்காண்டியே இந்த எல்டிஆர் சென்சார் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா, இதில் சூரிய வெளிச்சம் படும்போது இது லைட் ஆஃப் ஆகிக்கிறோம், அதே சூரிய வெளிச்சம் இல்லாத போது லைட் ஆன் ஆகிக்கிறோம். இந்த சென்சாரை வச்சு தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லைட்டு ஆறு மணி ஆகிடுச்சுன்னா அதை ஆன் ஆகிக்கிறோம், காலையில் 6 மணிக்கு அதை ஆஃப் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பயனுள்ள, இது ரொம்பவே பயனாக இருக்கும். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படிங்கிறக்காண்டி இந்த சென்சாரை வச்சு நம்ம வீடியோ பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்டு, இதுதான் அந்த சர்க்கியூட் போர்டு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது சப்போஸ் மாடியில் அந்த போல் ஒரு இடத்துல லைட்டு அடிக்கடி நம்ம ஏறி இறங்கி போட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா, இந்த சென்சாரை நம்ம பயன்படுத்தி அதில் போர்டில் மாட்டி விட்டோன்னா, இதே இது டே டைத்தில் அதான் ஆஃப் ஆகிரும், நைட் டைத்தில் அதான் ஆன் ஆகிக்கிறோம். இது ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது நீங்கள் தனியாக செய்யணும்னாலும் செய்யலாம், இல்லை இதுபோல் சர்க்கியூட் போர்டு நீங்கள் வாங்கியும் செய்யலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா வரும். இதுக்கு கம்மியாகவும் கிடைக்கும். இதோட கனெக்ஷன் ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்துருவோம். இதில் வந்து 2 டெர்மினல் கொடுத்துருக்காங்க. இது இன்புட்டு டெர்மினலு, இது வந்து அவுட்புட்டு. நம்ம கொடுத்து வெளியெடுக்கிறது ஏசினால் கொடுத்துக்கலாம், டிசினால் கொடுத்துக்கலாம். இந்த டெர்மினலில் இதில் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வந்து 5 வோல்ட் தான் கொடுக்கணும். 5 வோல்ட்டில் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நியூட்ரலு, 5 வோல்ட் நியூட்ரலு பேசு, இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதுபோல் கொடுத்துக்க வேண்டியது. கொடுத்துட்டு இந்த சென்சாரை மட்டும் நம்ம வெளியே தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இதில் சூரிய ஒளி படணும் இல்லையா, அதுக்காண்டி இதை வெளியே தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட்ராக உள்ளது வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும். ஏசி கொடுத்தாலும் சரி, இல்லை டிசி, நம்ம டிசி லைட்னா டிசிக்குள்ளது கொடுக்க வேண்டியது. அப்படி இல்லை ஏசி 240 வோல்ட் கொடுக்கணும்னாலும் கொடுத்து எடுத்துக்கலாம். இதில் சென்ட்ரலில் வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும், இதிலேருந்து அவுட்புட் எடுத்துக்கணும், இந்த ரிலேலேருந்து அவுட்புட் எடுத்துக்கணும். இது எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துடணும். ஒரு பல்புக்கோ இல்லை வேறு எதுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னா நியூட்ரல் வந்து டேரெக்டாக கொடுத்துடணும். ஏசியை மட்டும் இதில் கொடுத்து அவுட்புட் இந்த ரிலே வழி எடுத்துக்கணும். அதான் இந்த சென்சார் வேலை செய்யும்போது இந்த ரிலே வழி நமக்கு சப்ளை சர்க்கியூட் ஆகும், சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகும். இப்போது நம்ம வந்து இதை எப்படி செய்யணும் அப்படின்னு செஞ்சு பார்த்துருவோம். செஞ்சு பார்த்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படி இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சென்சாரில் லைன் கொடுக்குறதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு 5 வோல்ட் இன்புட் கொடுக்குறதுக்கு நான் ஒரு செல்ஃபோன் பழைய சார்ஜர் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பல்ப் மாட்டுறதுக்காண்டி நான் ஒரு பழைய ஹோல்டர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த செல்ஃபோன் சார்ஜரை இந்த லைனில் கொடுத்துருவோம், இந்த கனெக்டரில் கொடுத்துருவோம். 5 வோல்ட் இன்புட் கனெக்ட் கொடுக்கணும் இல்லையா, அதில் கொடுத்துருவோம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தாங்க இது, நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ 5 வோல்ட் இன்புட்டு கொடுத்தாச்சு. இன்னும் அவுட்புட் வந்து இதிலேருந்து எடுப்போம் நம்ம ரிலேக்கு. அதுக்கு நான் கொஞ்சம் வாண்டி வயர் எடுத்திருக்கேன், ப்ளக் பாயிண்டில் போடுறதுக்காண்டி வயர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நியூட்ரல் வந்து டேரெக்டாக பல்புக்கு போயிடும், நியூட்ரல் வந்து டேரெக்டாக ஹோல்டருக்கு போயிடும். இதோட ஃபேஸ் மட்டும் ரிலேவோட அவுட்புட்டில் வந்து வெளியே போகும். அது நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு
நம்ம இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு லைன் அடிச்சுக்கிறோம். வயர் லென்த்தாக வேணுங்கிறதுக்காண்டி நான் இப்படி கொடுத்துருக்கேன். அப்படி இல்லாட்ட நீங்கள் இதுலேயும் கொடுத்துடலாம். ஏசி இன்புட்டை வந்து சென்டரில் கொடுங்க. பிசிறு இல்லாமல் கொடுங்க, ஏன்னா பிசிறு இருந்தால் ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். இது போல் சென்டரில் கொடுத்துருங்க. ஏசி இன்புட்டை வந்து சென்டரில் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பல்போட லைன் எடுத்து இந்த ரிலேயில் அவுட்டில் கொடுத்துருங்க. இப்போது நம்மளோட டிவைஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போது இந்த டிவைஸில் உள்ள நம்ம 5 வோல்ட் இன்புட்டை வந்து சார்ஜர் வந்து கொடுத்தாச்சு. இதில் ரெட் கலர் லைட் எரியுது பாருங்கள், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி இப்போது நம்ம வச்சுருக்க இந்த பல்பை நம்ம போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். இதை வந்து நம்ம அப்படியே ப்ளக்கில் போடணும். இந்த வயரை, இந்த பல்போட எண்ட் வயரை வந்து நம்ம அப்படியே ப்ளக்கில் போடணும். இதில் வயரிங் கனெக்ஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இதிலிருந்து இந்த ரெண்டு வயர் எடுத்து நம்ம அப்படியேவும் ப்ளக்கில் போட போகிறோம். இப்போ ஓகே, போட ரெடியாக இருக்குது. ப்ளக்கில் போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம லைன் கொடுத்தாச்சு. இதை பாருங்கள், இப்போ வந்து பகல் வெளிச்சம் இருக்கிறதுனால இது ஆஃப், பல்ப் வந்து ஆஃபில் இருக்குது. சர்க்கியூட் வந்து ஒர்க்கில் தான் இருக்குது. நம்ம இது பகலில் இருக்கிறதுனால ஆஃபில் இருக்குது. இதே இது நம்ம இந்த சென்சரை வந்து மறைச்சி பார்ப்போம், அது என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ நேராகவே பார்ப்போம். ஓகே, சென்சரை மறைக்கவும் அதுக்கு வந்து இருட்டாயிருச்சு அப்படின்னு தெரியுது. அதனால் இது லைட் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ கை எடுப்போம், என்ன அதை பார்ப்போம். ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ ஆன் ஆயிடுச்சு. சென்சாரை நம்ம மறைக்கவும் ஆன் ஆயிரும், இருட்டாயிருச்சு. அந்த சென்சார் வந்து வெளிச்சம் இல்லையா, சென்சாரில் வெளிச்சம் இல்லை, அதனால் அது ஆன் ஆயிடுச்சு. இப்போ சென்சாரில் வந்து வெளிச்சம் படவும் இது ஆஃப் ஆயிரும். இது போல் தான் ஃப்ரெண்டு ஒர்க் ஆகும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம வச்சு யூஸ் பண்ணிட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு 6 மணி இருட்டாகிற டயத்தில் இதுவாக ஆன் ஆகிக்கிறோம். அப்புறம் பகலில் அந்த வெளிச்சம், சூரிய வெளிச்சம் படவும் இதுவாக ஆஃப் ஆகிக்கிறோம். சூரிய வெளிச்சம் படணும், டைரெக்டாக படணும்னு அவசியம் இல்லை, அந்த வெளிச்சமான இருந்தாலே போதும், ஆஃப் ஆகிக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் நிழலில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனாலும் சூப்பராக இருக்குது. இப்போ மறைச்சிரும், ஆன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எது போல் வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.